ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் சென்றவர்களை மடக்கி பிடித்து 1 கோடி ரூபாய்க்கும் மேல் ஃபைன் வசூலித்து சென்னையை சேர்ந்த 3 டிடிஆர்கள் சாதனை படைத்துள்ளனர். இந்தியாவில் இயங்கும் ரயில்களில் பயணிக்கும் பயனாளிகள் சரியான பயணச்சீட்டை கொண்டு ரயில்களில் பயணிக்கிறார்களா என்று கண்காணிக்க நியமிக்கப்படுபவர்கள்தான் டிடிஆர். முறையற்ற பயணங்களை தடுத்து நிறுத்த 2022 ஏப்ரல் முதல் 2023 மார்ச் வரை 1 கோடி கிளப் என்ற ஒரு புதிய நடைமுறையை தெற்கு ரயில்வே ஏற்படுத்தியிருந்தது. இதில் 2022 மற்றும் 2023 நிதியாண்டில் ரூபாய் 1 கோடிக்கும் மேல் அபராதம் வசூலிக்கும் டிக்கெட் பரிசோதகர்கள் இந்த கிளப்பில் சேர்க்கப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த 1 கோடி கிளப் லிஸ்டில் இடம்பெற்ற டிடிஆர்களை தெற்கு ரயில்வே அமைப்பு அறிவித்திருக்கிறது. அதில் சென்னை கோட்டத்தில் மட்டும் 3 பேர் 1 கோடி ரூபாய்க்கு மேல் அபராதம் வசூலித்து சாதனை படைத்துள்ளார்கள். சென்னை கோட்டத்தின் தலைமை டிக்கெட் பரிசோதகர் எஸ் நந்தகுமார் இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறார். முறையற்ற பயணம் மேற்கொண்ட நபர்களின் மீது 27,787 வழக்குகளை பதிவு செய்து 1,55,00,000 ரூபாயை அபராதமாக வசூலித்து சாதனை படைத்துள்ளார். இதேபோல சென்னை கோட்டத்தின் தலைமை டிக்கெட் பரிசோதகர் ரோசலின் ஆரோக்கிய மேரி 1,03,00,000 ரூபாய் வரை அபராதம் வசூலித்துள்ளார். இந்திய ரயில்வேயில் முதல் முறையாக அதிக அபராதம் வசூலித்த பெண் டிக்கெட் பரிசோதகர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். தொடர்ந்து தமிழகத்தை சேர்ந்த கூடைப்பந்து வீரரும் முதுநிலை டிக்கெட் பரிசோதகருமான சக்திவேல் 1,10,00,000 அபராதம் வசூலித்திருக்கிறார்.